நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும். மயங்கி நான் ஆடிடுவேன், ஆண் மயங்கி நான் ஆடிடுவேன். ஹலோ, இன்சூரன்ஸ் காரங்க, கிரெடிட் கார்டு காரங்க, கிளப்பு மெம்பர்ஷிப்புக்காக பேசுகிறவங்க, டொனேஷன் கேட்குறவங்க, இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கிறார். மாமா, நான் யாமினி பேசுகிறேன். எந்த யாமினி? மாமா, யாமினி, யாமினி, ஐயோ சொல்லுமா? இல்லை மாமா, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ எங்கேயோ பெங்களூருக்கு ப்ராக்டிஸுக்கு போயிருக்கிறதா சரவணன் சொன்னானே. ஓ, உங்களுக்கும் சொன்னானாமா? ஆமாம்மா, வர 15 டேஸ் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னானாமா. என்னமாமா? இல்லை இல்லை இல்லை, ஊரில் இல்லைன்னு சொன்னான்னு சொன்னேன். ஆமாம்மாமா, எப்படியும் ஒரு 15-20 டேஸ் ஆகிடும். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் அப்பா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு மாமா. சரிம்மா. கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. உன் கல்யாண விஷயமா என்கிட்ட என்னமா பேசணும்? பொண்ணோட அப்பா பையனோட அப்பா கிட்ட பேசுறது தானே முறை. ஹலோ 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 மாமா. கட்டாய் கட்டாய் கேக்குதுமா, சொல்லுமா. இல்ல மாமா, பொண்ணோட அப்பா பையனோட அப்பா கிட்ட பேசணும்ல. எனக்கு கூட கட்டாய் கட்டாய் தான் கேக்குது மாமா. இவ எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றா? சரவணா, ஹலோ அத்த. சொல்லுமா. என்னாச்சு அத்த? குளிர்காலம்ல, அதான் ஆஸ்துமா வந்துருச்சு. என்னத்த சொல்றீங்க, கத்திரி வெயில் மண்டைய பொளக்குது, குளிர்காலமா? இல்லம்மா, ஏசி குளிர சொன்னேன். அப்புறம் ஏன் அத்தே ஏசியில இருக்கீங்க? வெளியில வந்தா வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ஏசிக்குள்ள போனா குளிர் ஜாஸ்தியாயி ஆஸ்துமா வந்துருது. ஐயோ, உடம்ப பாத்துக்கோங்க அத்த. ஆமாம்மா. நீ எந்த விஷயமா ஃபோன் பண்ண? இல்ல அத்த, என்னோட கல்யாண விஷயமா. அத்த, ரொம்ப முடியலம்மா. சரிங்க அத்த, சரிங்க அத்த, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாருங்க, பச்சை புள்ள கிட்ட போய் என்ன பொய் சொல்ல வச்சிட்டீங்க. நீ இன்னமா பொய்யே சொல்லாத மாதிரி நடிக்கிற. நம்ம வீட்ல குத்து விளக்கு ஏத்துற பாக்கியம் அந்த பிள்ளைக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு பிரச்சனை இல்லம்மா, ஒரு குத்து விளக்கு வேணா பார்சல் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். எத்தனை தடவை வேணா அவ ஏத்திக்கிட்டான். எப்படிடா நீ அவளை சமாளிச்ச? அது வந்துமா. சொல்லாது யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டான். இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ரகசியம் பேசுறதா? எனக்கு என்னமோ அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வருவான்னு தோணுது. இப்ப என்ன செய்ய போற? தெரியல. என்னடி பதில் இது? கல்யாண கடை பார்த்த உடனே அவ செவல்ல ஒன்னு விட்டு என்னடா இதுன்னு கேட்க வேண்டியதானே. நானா இருந்தா அப்படிதான் பண்ணிருப்ப. நீ என்னடா கூலா காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலங்கற? ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றான், மோதிரம் மாட்டி விடுறான். நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீ எப்படி இருக்கேன்னு பேசுறான். திடீர்னு அவனுக்கு கல்யாணம் தெரிஞ்சா உனக்கு எப்படி இருக்கும்? சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரியுது யாமினி. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறான். அவனை என்ன பண்ணலாம்? போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி போடு. அவன் பண்றது சீட்டிங் டி. அதுக்கு என்ன ப்ரூஃப்?
இப்படி எல்லாமா யோசிப்பாங்க? ஆமாண்டி, அவன் என் பணத்தை ஏமாத்திருந்தா தூக்கி உள்ள போட்டுடலாம். அவன் என் மனசெல்லாம் ஏமாத்திருக்கான். இதை எங்க எப்படி ப்ரூவ் பண்றது? அவன் வீட்டு முன்னாடி போய் நின்று சண்டை போடுறதா, இல்ல அவன் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட போன் பண்ணி சண்டை போடுறதா? அவன் மாட்டேன்னு சொன்னா அவன் காலை பிடிச்சு அழணுமா, இல்ல செருப்ப கழட்டி அவனை அறையணுமா? எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே நடிக்கிறாங்க. சரவணன் நடிக்கிறான், ஷா நடிக்கிறான், அவங்க அப்பா நடிக்கிறாரு. எனக்கு தெரியலடி. நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அதான் பிரச்சனையே. காடை பார்த்தோடனே கோவம் வந்துச்சுல, அந்த கோவத்தோடய அவன் வீட்டுக்கு போயிருந்தா போயிருந்தா பெரிய கலாட்டாவே நடந்திருக்கும். இருக்கு இல்லைங்கிறது முடிவாயிருக்கும். என்ன சொன்ன? இல்லடி, சரவணன் உன் வாழ்க்கையில இருக்கானா இல்லையான்னு முடிவாயிருக்கும்ல. ஓஹோ, அவன் முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்னை விட்டுட்டு வாங்குற. வேற என்னடி பண்றது? நீ சொல்றத தான் நானும் சொல்றேன். உருட்டி மிரட்டி கலெக்ட் பண்றதுக்கு இதென்ன காசா பணமா? காதல் டி, அதுவா வரணும். வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. முட்டி மோதி மண்டை உடைச்சிக்காம சீ போடான்னு சொல்லி விட்டு விலகிட வேண்டிதான். நானா போய் நிக்கல, அவனாதான் வந்து கட்டிக்கிறியான்னு கேட்டான். வேண்டான்னா கூப்பிட்டு சொல்லணும். அந்த கர்டசி கூட இல்லாம என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறான் பாரு. அவன் ஒரு ஃப்ராடு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். விடாத. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, கலாட்டா பண்ணு. கம்ப்ளைண்ட் பண்ணி கலாட்டா பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? அவன் கல்யாணம் நிக்கும் இல்ல? அவன் கல்யாணம் நிக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஏன் கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்? இந்த ஜென்மத்துல சரவணன் தான் எனக்கு புருஷன். இவ்வளவு நேரம் ஃப்ராடு அது இதுன்னு என்னென்னமோ சொன்ன. ஆமா, அவன் ஃப்ராடு பண்றான். அதே ஃப்ராடு தனத்தை நானும் பண்ணுவேன். என்ன ஒரு வித்தியாசம்? அவன் என்ன கழட்டி விடுறதுக்காக பண்றான், நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக பண்றேன். சரி, என்னதான் உன்னோட பிளான்? நிச்சயம் நலங்கு, ரிசப்ஷன், இது எல்லாமே அவனுக்கு மீனாட்சியோட நடக்கும். ஆனா கல்யாணம் இந்த யாமினியோட தான் நடக்கும். உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நான் இப்ப பதட்டப்பட்டு அவசரப்பட்டா அவன் கல்யாணம் நிக்குமே ஒழிய ஏன் கல்யாணம் நடக்காது? எனக்கு முக்கியம் ஏன் கல்யாணம் நடக்கணும். அதே நாள் அதே நேரம் சரவண என் கழுத்துல தாலி கட்டுவான். கட்டணும், கட்ட வெப்ப. சரவண அவன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு கிளம்பி போறான், நான் நாளைக்கு கிளம்ப போறேன் என் கல்யாணத்துக்கு. திரும்ப நான் அவனை பாக்குறப்ப யாமினி சரவண நான் தான் பாப்பேன். உன் பக்கம் நியாயம் இருக்கு, ஜெயிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி, இன்னைக்கு என்ன டிஃபன்? பொங்கலுங்க. ஐயோ, அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? பொங்கலுக்கு என்ன அப்படி ஒரு பேரு? ஒரு ஸ்பூன் போட்டா போதும், தூக்கம் தூக்கி அடிக்கும். 4 மணி வரைக்கும் அப்பாவே இருக்கும். போதையை தரக்கூடிய டிஃபன்ல முக்கியமான ஒண்ணு பொங்கல்மா. ஆமா, சரவணன் எங்க காணோம்? வெளியே போயிருக்கான். கல்யாண சமயத்துல அங்க இங்கன்னு அலையாதுன்னு சொன்னா கேக்குறான். அவன் ஏன்? அவன் ஜீவாவை கூப்பிடறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான். ஜீவா இன்னைக்கா வரான்? அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவானா? ஆமா, இல்ல நாள் போறதே தெரியலமா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கல்யாணம் ஒவ்வொரு தடவையும் தள்ளி தள்ளி போவோமா? இந்த தடவையும் அப்படி ஏதாவது நடந்துரும்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், சட்டுன்னு வந்துடுச்சு. இன்னும் முடியல. அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருதோ? ஃபினாயில ஊத்தி உன் வாய கழுவு, இன்னும் ஏதாவது பிரச்சனை வராதான்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு? மேல இருக்கவன் என்ன முடிவு பண்றானோ யாருக்கு தெரியும்? மேல இருக்கிறவன் ஒழுங்கா தான் முடிவு பண்ணுவான், கீழே இருக்கிறவங்க வாய மூடிட்டு இருந்தா போதும். எனக்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுலயும் நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்ல.
ரொம்ப நாளா வரணும்னு தான் இருந்துச்சு. இத சாக்கா வச்சு எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஜீவா, சூட்கேஸ்ல அந்த ப்ளூ லேபிள், பிளாக் லேபிள், ரெட் லேபிள், அதெல்லாம் இல்லாமல அங்கிள். அது என்னங்க லேபிள்? அது ஒண்ணும் இல்லம்மா, சரவணன் கல்யாணத்துக்கு மொய் கொடுப்பாங்க இல்லையா, அதை எழுதுறதுக்கு ஒரு நோட்டு வாங்கினேன். அந்த நோட்டை அட்டை போட்டு ஒட்டுறதுக்கு ஜீவா கிட்ட லேபிள் வாங்க சொன்னேன். யாருகிட்ட காது குத்துறீங்க? நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது ஏதோ குடிக்கிற சமாச்சாரம். ஆண்டி கலக்குறீங்க. வாங்க வாங்க உள்ள போலாம், நின்னுட்டே இருக்காது, வாங்க உள்ள வாங்க. டிரைவர் லக்கேஜ் உள்ள எடுத்துருவாங்க. ஜீவா போட்டோ காட்டினா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. எப்படி பொண்ண பிடிச்சீங்க? நாங்க எங்க பிடிச்சோம், பாக்கலான்னு போனோம், பொண்ண பிடிச்சிடுச்சு. அக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஜீவாவுக்கு ஒரு பொண்ண பாருங்க. அதான பார்த்தேன், இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு உன் பையன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு வந்திருக்கியா? நீ ஒன்ன கவலைப்படாத, சரவணனுக்கு பார்த்த மாதிரி இல்லாம ஜீவாவுக்கு அருமையான பொண்ணா பாப்போம். ஆமாக்கா, ஆனா அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். இது என்ன கூத்தா இருக்கு? சரவண எல்லாம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு என் உயிரெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. ஏண்டா கல்யாணம் வேண்டாங்கறேன்னு எத்தனையோ தடவை கேட்டு பாத்துட்டேன், புடிச்ச பொண்ண காட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. காட்டுற பொண்ணு எதையும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ கவலைப்படாத, கிளம்புறதுக்குள்ள அவனுக்கு ஒரு பொண்ண நான் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜீவா, எப்பப்பா உன் கல்யாணம்? கல்யாணம் எல்லாம் போர் அங்கிள். ஓ, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, எப்ப நீங்க சந்தோஷமா இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? இது என்ன கேள்வியே? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண சொல்றீங்க? இல்லப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கிள், சேஃப்டியை விட சந்தோஷமா இருக்கிறது முக்கியம். கரெக்ட். சில சமயங்கள்ல சேஃப்டியா இருக்கிறதே சந்தோஷம் தானே. வாவ் பா, அடங்கறியா? அப்படியே வளம்புரி ஜான் மாதிரி வார்த்தையில விளையாடுற. டேய் வாடா, உட்டா பேசுனே பாரு. அஜயோ ஜெய ஜெய வா. சரவணன் கல்யாண வீட்டுல உனக்கு ஒரு பொண்ண பாக்குறோம். அட சீரியஸா பா? அங்கிள், ஒருவேளை அந்த பொண்ணு பார்த்ததும் பல்ப் எல்லாம் எரிஞ்சு மணி அடிச்சதுன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது போதுமே உன்னை கவுக்கறதுக்கு. சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இதெல்லாம் நம்ம ஊர்வதற்கு ஒத்து வராது. போப்பா. சாரதா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். உன் கல்யாணத்துக்கு நீ பரபரப்பா இருக்கிறியோ இல்லையோ, உங்க அம்மா பரபரப்பா இருக்கிறா. இதா உங்க ஊர்ல பரபரப்பா? ஏங்க ஒத்தையால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? இந்த பெட்டிய அங்க இருந்து எடுத்து இங்க வைக்கிறது, இங்க இருந்து எடுத்து அங்க வைக்கிறது, இதானே வச்சுக்கலாம். விடு உட்கார. மறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கூரை புடவை தாலி இதெல்லாம் மறக்காம எடுத்து வை. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கோட்டை விட்டுறாத. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கரெக்ட்டா செக் பண்ணிட்டியா? ஏங்க இங்க இருந்து நாம தாலியை மட்டும் தான் கொண்டு போறோம், மீதி எல்லாம் வெள்ளை வேட்டிக்கிட்டு ஆர்டர் பண்ணி கொண்டு வரலாம். அதானே சொல்ல வர? ஏற்கனவே நீ பதட்டம் ஆக கூடாது, டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. சந்தோஷமா இரு, ஆனா பரபரப்பாயிடாதே. ஆமாமா, இனி மேல் கல்யாணத்துல ஒரு பிரச்சனைனா ஊர்ல என்ன கல் எடுத்து அடிப்பானுங்க. சாரதா அக்கா எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க பாத்தியா? கல்யாணனாலே ஒரு சந்தோஷம்தான் இல்ல? ஆமா, பண்றவனுக்கு இல்ல பண்ணி வைக்கிறவங்களுக்கு தான். என்னடா பிடியே கொடுக்க மாட்டேங்கிற? நீங்க இவ்வளவு எதுக்கு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, கல்யாணம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே ஒரு பொண்ணு பிடிச்சி என் தலையில கட்டிடுவீங்க. டேய் சீரியஸாவே கேக்குறேன், அது எப்படி இத்தனை வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பார்த்து உனக்கு காதல் வரல? நான் என்ன பண்றது, வரலையே. வேஸ்டடா நீ. அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க பிள்ளையாவே லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு அப்புறம் நீ என்னடா பண்ணுவ? அது அப்ப பாத்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு அம்மா போதும், பொண்டாட்டி வேணாம்.
நாம திரும்பவும் ஊருக்கு போறதுக்குள்ள நீ ஒரு பொண்ண லவ் பண்றியா இல்லையான்னு பாரு. ஏம்மா இப்படி சாபம் குடுக்குறீங்க? இது சாபம் இல்லடா, வாழ்த்து. ஆல் தி பெஸ்ட். ஓ, தேங்க் யூ தேங்க் யூ. நம்மா என்ன சொல்றாரு, நம்ம ஜீன்ஸ் போட்ட விவேகானந்தர் வழக்கம் போலதா, ஒரு பேச்சுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கறா. மா, என் கல்யாணம் முடியறதுக்குள்ள பல அழகான பொண்ணுங்களை சார் பார்த்தாகணும். அதுல யாராச்சும் ஒருத்தர் கிட்ட தொப கட்டின்னு இவன் உடறானா இல்லையான்னு பாத்துக்கங்க. சரவணா, ஒண்ணு வேணடா. நேத்து உன் காதல் கதைய உங்க அப்பா பார்த்து பார்த்தா சொன்னாரு. கேட்ட உடனே அப்படியே ரொமான்ஸ் பண்ணும் போல இருக்குமே. ரொமான்ஸா? பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. பாக்கலாண்டி, உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துருக்கோம். மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க கனடா மேல சத்தியமா சொல்றேன், இந்த பையன் தனியா ஊர் திரும்ப மாட்டான். என்ன குத்தாதரா, உன்னை குத்துறதுக்கு அங்க ஒத்தி வருவா? வாங்க, லக்கேஜ் இல்லங்க, எல்லாம் வண்டியில எடுத்து வச்சாச்சு, உனக்காக தான் வெயிட்டிங். வா வாங்கம்மா. சரவணா, என்னதான் சொல்லு, பஸ் டிராவல் பஸ் டிராவல் தான்டா. இதேதான் போன மாசம் ட்ரெயின்ல போகும்போது சொன்ன. அப்படியா? ஆமா, சேம் டைலாக். என்னதான் சொல்லு சரவணா, ட்ரெயின் டிராவல் ட்ரெயின் டிராவல் தான் அப்படின்னு. அதை சொல்ல வரலடா, இந்த மாதிரி குடும்பமா ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரே பஸ்ல ஒன்னா எல்லாரும் ஊருக்கு போறது நிஜமாவே சந்தோஷம் சரவணா. அப்படியே உன்ன மாதிரி ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிட்டு வெளியில வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கா, மனசு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாஷ்பேக்கு போயிடும். அப்படியா? ட்ரை பண்ணி தான் பாரு. ஃபிளாஷ்பேக்ல நீ வர மாட்டல? நான் உனதுலாம் வரது இல்லடா, உங்க அம்மா தர தாண்டா வருவேன். ஜன்னல் வழியா வர காத்து ஒன்ன டச் பண்ணிட்டு அப்புறம் என்ன டச் வந்து, அடடா, இந்த காத்து உன் வாசத்தை கொண்டு வருது மீனாட்சி. மீனாட்சிக்கு தனி ஒரு வாசம் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்பா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. மீனாட்சி, உன் கையை நான் கொஞ்சம் பிடிச்சிக்குவா. இந்த அல்வாவே வேணாம், கையை பிடிக்கிறேன்னு வே, அப்புறம் தூக்கம் வருது மடியில படுத்துக்கிறேன்னு வே. பஸ்ல இருக்கிறவெல்லாம் ஃப்ரீயா படம் பார்த்துக்கிட்டே வருவான். மீனாட்சி, நீ என் நேர்மையை சந்தேகப்படுறியா? உன்கிட்ட அப்படி ஒண்ணு இருந்தா தானே சந்தேகப்படுறதுக்கு. அப்ப என்ன ஃப்ராட் இல்லையா? சீச்சி, உலக மகா ஃப்ராட். அப்ப நான் இறங்கிறேன். கண்டக்டர், இங்க ஒருத்தர் இறங்கணுமா? என்னடி, நீ இறங்கி விட்டுற போல இருக்கு. என் கூட பஸ்ல வரது உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? ஒண்ணு வானா, யாரோ கையெல்லாம் புடிய மாட்டேன்னு சொன்னாங்க. டேய், ஏதாச்சும் பாட்டு இருந்தா போடுங்க. அழகி அழகு தேவதை, உனக்குன்னு போடுறங்க பாரு பாட்டு. நல்ல பாட்டு போடும் போது அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. பொன்முகம் தாமரை பூக்களே கண்களோ மனக்கண்கள் சொல்லும் பொன்னு.
அழகு தேவதை.